தமிழர்களின் கலை பண்பாடு வாழ்வியல் வரலாறு தொடர்பான காணொலிகளை காண லகரம் தடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 4 வருஷத்துல சிபிஐ தரப்பு வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணை எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது? சிபிஐ உள்ள வந்ததே வந்து பொதுமக்களுடைய ரெக்வஸ்ட் படி தான் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. அங்கிருந்து ஒருத்தர் வந்து மேல இருந்து ஒரு கேமரா வச்சு எடுக்கிறாரு. அதுல ஒரு பட்டாலியன் வந்து நேரா வந்து ரிவால்வர் வச்சு ஷூட் பண்ணிட்டு நேரம் வராங்க. முதல்ல இறக்குறது வந்து அந்த தந்தை அவங்க, அதுக்கப்புறம் ஜெயராம் அண்ணவங்க, அதுக்கப்புறம் திரு சண்முகன் ஆவின் பூத் பக்கத்துல நடக்கும். முதல்ல 3 பேர் அந்த இடத்துல அவங்க பலியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியர் வளர்த்து உள்ள வரக்கூடிய இடத்துல ஸ்மோலினும் தம்பி ரஞ்சித்தும் அந்த இடத்துல அவங்கள என்ட்ரன்ஸ் ஏரியாலே அவங்களை ரிசீவ் பண்ணிடுறாங்க. 3 பேர் அந்த இடத்துல சம்பவத்தில் இருந்ததுக்கு அப்புறம் மக்கள் யாரும் உள்ள நுழையாத தன்னால திட்டமிட்டு ஒண்ணு போல சரிச்சு அந்த இடத்துல தீ வைக்கக்கூடிய சம்பவம் நடக்கு. அந்த இடத்துல காரை எரிக்கக்கூடிய சம்பவம் நடக்கு. கல்வீச்சு நடக்கும். சிசிடிவி கேமரா அத்தனையுமே வந்து திருப்பி வைக்கப்படுது. செல்வசேகர் அவங்கள வந்து பூட்ஸ் கலர்ல மிதித்து வாயில இருந்து ரத்தம் கேக்கி அப்படி அந்த மாதிரி ஒரு தரத்தை தான் அவங்களுக்கு ரொம்ப கொடூரமான மரணம் அது. அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடிக்கு சம்பந்தம் இல்லையா? அவரே லகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் சமூக செயற்பாட்டாளர் மெரினா பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார். எப்படி சார் இருக்குங்க? நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். செல்லர் போ துப்பாக்கி சூடு நடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்கு. இந்த 4 வருஷத்துல சிபிஐ தரப்பு வந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணை எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது? இந்த விசாரணை வலயத்துக்குள்ள சிபிஐ விசாரணைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில நினைவூட்டல் கொடுக்க வேண்டியது இருக்கு. 4 ஆண்டுகள் ஆகிவிட்டதுனால இந்தியாவில் நம்ம ஸ்டெர்லைட் காப்பர் மற்றும் ரசாயன அமில ஆலையை தொடங்குவதற்கு அனில் அகர்வால் திட்டமிட்ட நிலையில அதற்கான இடத்தை குஜராத்ல தேடுறாரு. அப்ப அந்த மாநில அரசு அனுமதி மறுத்து விட்டது. பின்னர் அவருடைய பார்வை வந்து கோவா பக்கம் திரும்பது. அங்கேயும் அவருடைய முயற்சி பலிக்கல. இந்த சூழல்ல ஜனவரி 1993 தனி துறைமுகத்தோடு கூடிய வசதிகளோடு மராட்டிய மாநிலத்துல ஸ்ரீகண்ட் அப்படின்ற ஒரு கிராமத்துல பெரிய பூர்வாங்க பணிகள் ஆரம்பித்து அதுக்குரியான வேலைகள் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேல அதுக்குரிய வேலைகள் நடைபெற்றுகிற வகையில அந்த பகுதி மக்கள் வந்து அந்த பகுதியே வந்து பாத்தீங்கன்னா அல்போன்சோ மாம்பழத்திற்கும் அங்க லவீன்களுக்கும் ஒன்னு பெயர் பெற்ற ஒரு ஏரியா அது. அதனால தங்கள அந்த மேலை நாடுகள்ல அவங்களுடைய எந்த நச்சுகளும் பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய அவங்களுடைய ஏற்றுமதி பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழல்ல அந்த மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, விவசாயப்படும் மக்கள் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த ஆலையை அப்புறப்படுத்தும்படி அரசிடம் கேட்கின்றனர். அதுக்கான சூழல் இல்லாத சரிய சமயத்துல டிசம்பர் 13 1993 அந்த விவசாய பெற மக்கள் அனைவரும் கடப்பாறை சம்மட்டி எடுத்துட்டு போய் அந்த ஆலையை அடித்து நொறுக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது. அதனால அந்த அன்றைய ஆளுநர் சரத்பவாரோ அன்றைய முதலமைச்சர் அதுக்குரிய இதை வந்து தடுத்து நிப்பாட்டி அவங்க மராட்டிய மாநிலத்துல இருந்து அதுக்குரிய அனுமதி நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பார்வை பல மாநிலங்களை திரும்ப போகுது. அபாய நிறைந்த அந்த ஆலையை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு எந்த மாநிலமும் தயாராத சூழல. தூத்துக்குடியை பார்த்தோம் அன்றைய முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறதுல 1994 அதுக்குரியான அனுமதி பெற்று மக்களுடைய கடும் எதிர்ப்பையும் வரி அன்றைய சூழலையுமே 1994 31 ஆகஸ்ட் 31 இங்க வந்து அடிக்கல் நாட்டுறாங்க. அந்த சூழல்லையுமே முதல் தொடக்க சூழல் நிலையிலே இந்த ஆலயை குறித்தான அபாயத்தை உணர்ந்த தூத்துக்குடி மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை கடையெடுப்பை கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு அரசிடம் தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த முறையீடு அரசு காதலில் கெட்டவில்லை. மிகப்பெரிய அடிக்கல் நாட்டு அடிக்கல் வாவசி கல்லூரி மைதானத்துலதான் அது நடந்தது. என்னுடைய பள்ளி பருவத்துல நடந்தது இன்னும் நினைவு இருக்கு. அப்போ மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. மாணவர் தரப்பிலும் சரி, நம்ம வணிகர் சங்கத்திலும் தரப்பிலும் சரி, அனைத்து தரப்பு மீனவர் தரப்பும் அனைத்து தரப்பும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அதையும் மீறி அந்த இடத்துல அனில் அகர்வால் தன்னுடைய ஆலையை வந்து தூத்துக்குடியில கால இது பண்றாரு. பிறகு 96 காலகட்டங்கள்ல இது மிகப்பெரிய ஒற்றுமையா இருந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு சாதி பிரிவினையை தூத்துக்குடியில உருவாக்குறாங்க. 2 சமூகம் பிளவுபடுது. அந்த இதை பயன்படுத்தி 97 ஆலையுடைய உற்பத்தியை அவங்க வந்து இங்க தொடங்குறாங்க.
இந்தியால உலகத்துல நீங்க வரலாற்றுல எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு கப்பல் மறிச்சு போராட்டம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கப்பலை மறிச்ச போராட்டம். இந்த முதல் லைன்ல வந்து அவங்களுடைய காப்பர் ஓர் வந்து வெளிநாட்டுல இருந்து வரும்போது வந்து அத்தனை வீரமிக்க மீனவர்கள் வந்து கப்பலை மறிச்சு அவங்க ரெண்டு கப்பல் அவங்க தொடர்ச்சியை மறிச்சு அங்க இருந்து கொச்சின் கணிக்கு விட்டாங்க. சோ அங்க இருந்து அவங்க பைரோடு வழியா அவங்க தூத்துக்குடிக்க கொண்டதுதான் அவங்களுடைய பிளான்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சூழல். அன்றைய தருணங்களில் அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் கொடுத்த வாக்குறுதி ஒரு சொட்டு நீரும் ஒரு பொட்டு நிலமும் வீணாகாது அப்படின்னு சொல்லிதான் அந்த கொடுத்த வாக்குறுதியை கொடுத்துதான் பிளான்ட் ரன் பண்ணி ஆரம்பித்தாங்க. 40,000 டன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்ச அந்த இதை வந்து இப்போ 2018 சீல் வைக்கும் போது 400,000 டன். ஸோ இந்த ஏறப்பட்ட சூழலில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஏகப்பட்ட நச்சுவாயுகள் மக்கள் சுவாசிக்கக்கூடிய தருணங்கள், அவர்களிடமிருந்து வெளிவரக்கூடிய நச்சுவாயுகளுடைய மானிட்டரிங் ஃபுல்லாக அவங்க கையில இருந்ததுனால, மாசு கட்டுப்பாடு வரையும் அவங்களுடைய பாக்கெட்ல இருந்ததுனால, அரசு செய்யக்கூடிய பணிகளை முறையாக அந்த அரசு அதிகாரிகள் கண்காணிக்கிறதனுடைய விளைவு சுற்றியுள்ள வட்டார மக்கள் வந்து அதனுடைய பாதிப்பை உணர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா என்னுடைய வீடு கூட நான் ஸ்டெர்லைட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இருக்கக்கூடிய பகுதி தான். இரவில் எங்களால அதை சரியான முறையில சுவாசிக்க முடியாது. அதனுடைய அந்த கம்பல் தன்மை அந்த அமிலத்தன்மையோட அந்த வாயுக்களை நள்ளிரவுலதான் வெளியிட்டுவாங்க. அந்த ரோட்டை நாங்கள் எங்களால் கிராஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப. அதே மாதிரி அதிகாலை நேரத்துல அந்த திறந்து விடக்கூடிய தருணங்கள்ல முழுக்க அந்த பணியோட சேர்ந்து அந்த நச்சுவாயுகள் கலந்துருக்கும். முழுக்க இந்த மாதிரி மக்களுடைய இதுபாட்டை பண்ணியிருக்காங்க. 2 கண்டினியூவா அடுத்தடுத்து விபத்துகள் நடந்துச்சு. உங்களுடைய கெப்பாசிட்டிங்கிறது வந்து அந்த தருணங்கள்ல 40,000 டன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சீல் வைக்கிற தருணங்கள்ல 400,000 டன் அப்படி இருந்தது. அதே எங்களால தாங்க முடியாத தருவாயில இவங்க வந்து பின்னாடி விரிவாக்கம் அப்படிங்கிற பேர்ல யாருக்குமே தெரியாம ஒரு விரிவாக்கத்தை அவங்க இது பண்றாங்க. அதுவும் அடுத்த 400,000 டன்னுக்கு. ஸோ 4+4 8,000 டன் கெப்பாசிட்டினா ஊரு தாங்காது. எங்க ஏரியால எல்லாருமே ஊரை காலி பண்ணக்கூடிய சூழல், ஏற்கனவே வாழ்வ தகுதி இல்லாத நகரமா இருக்கக்கூடிய தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு தருணத்துலதான் நம்ம போராட்டம் வந்து அந்த பகுதி கிராம மக்கள் முன்னெடுக்கிறாங்க. ஏற்கனவே 22 ஆண்டுகால போராட்டம், அது நீண்ட நீண்ட நடிக வரலாறு, அதுக்கு போனா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அந்த காலகட்டத்தை கடந்து குமரடிப்பம் கிராம மக்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தோட ஒரு பகுதியா தான் அந்த மார்ச் 24 பொதுக்கூட்டம், அதான் உலகை திரும்பி வைத்தது. தூத்துக்குடி மக்களுடைய ஒற்றுமை பாராட்டியது அந்த மார்ச் 24 பொதுக்கூட்டம். அதுக்கு அடுத்தடுத்த போராட்ட கலங்கள், இந்த 100 நாட்கள்ல எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல் அமைச்சர்களோ எவருமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நாங்க இதுக்கான தீர்வு தரோம் சொல்லி சொல்லவே இல்லை. முழுக்க முழுக்க அவங்க ஆலை பக்கமே நின்ற மாதிரி ஒரு தோற்றம் அங்கே இருந்தது. அதே போல எந்த ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக செல்லும் போதும் சரி, அங்குள்ள ஆட்சியர் வந்து அதுக்குரிய சரியான முதலில் அன்றைய ஆட்சியர் வெங்கடேஷ் அவர்கள் அதுக்குரிய ரெஸ்பான்சிபிள் எடுக்காம அந்த சீட்டை இருக்க மாட்டாங்க, மேக்சிமம் இடத்தை காலி பண்ணிக்கிறாங்க. சொந்த மாதிரி ஒரு ஓடி உழைத்துக்கூடிய நிலைமையில் தான் இருந்தது. என்ன பதில் சொல்லிட்டு தெரியல மக்களுக்கு. ஆனா போராட்டம் 18 அமர்வுகளை நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல இப்ப மே 22 அப்படின்னு இருக்கிற அந்த இது வந்து நம்ம அடுத்த ஸ்கூல் தொடங்கும் போது அதுக்குள்ள போராட்டத்தை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற தெரியல. எத்தனை காலம் நீட்டிச்சிருக்கிறதான். அப்போ மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கு நம்ம ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிதான் 10 நாளுக்கு முன்பாக மே 11 ஒரு முடிவெடுத்து ஒரு இது வந்து அறவழி போராட்டத்தை வந்து நம்ம ஆட்சியருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும், திரும்ப அதுக்கு அரசுடைய கவனத்துக்கு அது எட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முறையா அறவழியில நம்ம அறிவிச்சு அத்தனை பகுதி மக்களும் ஒன்றிணைந்து அதுக்குறையான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. மே 22 சொல்லி நம்ம அன்னைக்கு ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனோம். நாங்க அன்னைக்கு முந்த நாள் திங்கட்கிழமை மண்டை பிடிச்சனுக்கு கூட சொல்லலை, ஏன்னா அன்னைக்கு பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் வருவதுனால தனியா இந்த இஷ்யூ வரணும்னு சொல்லி தான் மே 21 நாங்க பிளான் பண்ணலாம். மே 22 அப்படிங்கிறது குறிப்பிட்டு வந்து யாருக்கு எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தேறியது. இப்படி ஒரு சூழ்நிலை அன்றைய தினம் மே 22 அப்படிங்கிற ஒரு தினம் சூத்திரி மக்களுக்கு ஒரு கருப்பு தினமா துக்க தினமா மாறும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. மக்கள் யாரும் அதுக்குரிய சூழலுக்கு தயாராகவே இல்லை. இந்த சூழல மே 22 அன்னைக்கு கொடூர துப்பாக்கி சூடு நடக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டமிடுதல் வந்து காவல்துறை அந்த தருணங்களை பண்ணியிருக்காங்கிறது நாங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி தான் எங்களுக்கு தெரிய வந்தது. மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளையும் குட்டிகளையும் நாங்களை இது போராட்ட குழுவில் இருந்ததுனால எனக்கு தெரிய வந்தது எப்படின்னா, நாங்கள் பிளான் பண்ணது மக்கள் எல்லாம் இணைந்து பிளான் பண்ணது எப்படின்னாங்கன்னா, பெண்கள் முன்னெடுத்துட்டோம், பெண்கள் பின்னாடி ஆண்கள் வரட்டும், இந்த வரிசையில தான் அவங்க போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆர்டரா சொல்லி தான் பண்ணாங்க. யாருமே வந்து ஒரு கலவரம் பண்ணணும் அது யாரையும் இது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லை. அப்படி இருந்தால் 100 நாட்கள்ல அதோடைய எண்ணோட்டங்கள் அப்பவுமே தெரிஞ்சிருக்கும். அமைதி வழியை தான் மக்கள் விரும்பக்கூடிய மக்கள் முழுக்க அவங்களுடைய அறவழி போராட்டத்தை மட்டும்தான் அவங்களுடைய நம்ம பார்வையில் இருக்கணும்.
அது மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால நாங்க முழுக்க அறவழி போராட்டத்தை மட்டும்தான் முன்னெடுத்தோம். எங்களுக்கு குழந்தைகள் குட்டிகள் அத்தனை பேரையுமே நாங்க அந்த போராட்டத்துல கலந்துகளுக்கு நாங்க இது பண்ணோம். மேற்பத்திரானதி அங்க பனிமய மாதா அவங்களுடைய அந்த அந்த பகுதியில தான் ஆலய தொடங்குது. விபிடி சிக்னல் அங்க இருந்து கிட்டத்தட்ட நாங்க 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலங்கட்டி ரோட்ல உள்ள விபிடி சிக்னல் கிட்ட வரும்போது அந்த ஊர் இடத்தான் போலீஸ் வந்து அவங்க வந்து வலுவா மறித்தார்கள். அப்ப அதுக்கு முன்னாடி 2-3 இடங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு இதாக இருந்தது. திட்டமிட்ட மறிப்பு, அதாவது ஒரு வலுவா ஒரு காவல்துறை வந்து நம்மளை அனுமதி மறுக்குது அப்படின்னு சொல்லிக்கூடிய தருணம் வந்து விபிடி சிக்னல் மட்டும்தான், அரசு மருத்துவமனை அருகே உள்ள விபிடி சிக்னல். அந்த இடத்துல பெண்களுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன் வரவில்லை. அவர்கள் இருக்கக்கூடிய பெண்களிடம் அதை பத்தி முன்னாடி முன்னணியில் இருக்கக்கூடிய பெண்களிடம் அந்த திருநங்கைகள் நின்றுட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட யார்கிட்டயுமே அவங்க பேசுவதற்கோ எதற்குமே முன் வரல. அவங்களுடைய ஏற்கனவே போட்ட திட்டப்படி அந்த இடத்துல வந்து அவங்க அவங்களோட ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க. பயங்கரமான ஃபோர்ஸ் அடிக்காங்க. அடிச்சதுல நிறைய பேருக்கு மண்டை ஒடியுது. அதே தருணங்கள்ல எல்லா பக்கமும் இருந்து கல்வியும் வீசப்படுது மக்களை நோக்கி. இதுக்கடையில மாடுகள் எல்லாம் எடுத்து உள்ள இது பண்றாங்க. சோ அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சலசலப்பு உருவாகுது. சோ இதுல பெண்கள் வந்து பின்னாடி போயிடுறாங்க. ஆண்கள் பகுதியில் முன்னாடி நுழையிறாங்க, முன்னாடி வராங்க. இதற்கு பதில்தான் பிரச்சனைங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. மக்களுக்கு காவல்துறைக்கு மாட பிரச்சனைங்கிறது. சோ இது அதுக்கப்புறம் காவல்துறை வந்து நேரா அப்படி நேரம் போயிட்டே இருக்காங்க. முன்னாடி போறாங்க காவல்துறை. காவல்துறையை நோக்கி பொதுமக்கள் வந்து ஒரு அடித்து விரட்ட அவங்கள முன்னாடி போய் இவங்க பின்னாடி விரட்டுற மாதிரி ஒரு சூழலை வந்து திட்டமிட்டதுல உருவாக்குறாங்க. அந்த இடத்துல 3-ஆம் மைல் பாலம் போகுது. 3-ஆம் மைல் பாலம் ஏறி இறங்கின உடனே நீங்க நிறைய இதுல வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. பஜ்ரா வாகனம் மாதிரி நட்டுருக்கு. அதுல 4-க்கும் மேற்பட்ட கண்ணீர் புகை கூட்டுக்கள் அந்த இடத்துல வீசப்படுது. அப்போ வரைக்கும் கூட நிலைமையை வந்து கட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை தாண்டி போகும்போதுதான் அவர்கள் விட்டு அந்த குறிப்பிட்ட அந்த இவங்களுக்கு சதிவேலை அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நாங்கள் உணர ஆரம்பித்தோம். ஏன்னா எங்களுடைய கண்ணி முன்னாடி நாங்கள் எல்லாமே இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும் போது அங்க அந்த பகுதி வந்து கலெக்டர் ஆஃபீஸ் உள்ளுக்குள்ள வந்து எரிஞ்சு ஒரு பெரிய புகையை உருவ இருக்கக்கூடியதை நாங்கள் பாக்குறோம். ஏன்னா மக்கள் யாராவது தயாராகல. இந்த மாதிரி அவங்க கூட யாரு கூட நம்ம போய் எரிக்கணும் அல்லது வன்முறை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா அந்த கையில பெண்கள் குழந்தைகளோட நாங்க பிஸ்கட் பாட்டிலோட தண்ணி பாட்டில நாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல்ங்கிறது அன்னைக்குலாம் மே மாசம் அவங்களுக்கு. இப்ப மாதிரி கால சூழ்நிலை கொஞ்சமா மாறி இருக்கு. அந்த தரங்களும் உச்சி வெயில், தூத்துக்குடி வெயில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடூரமான வெயில். இந்த தரங்கள்லாம் அங்க இருந்து கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர் தொலைவுல அங்க இருந்து வெயில் அங்க இருந்து நாங்க நடந்து அவ்வளவு தூரம் தொலைவு வரக்கூடிய தருணத்துல யாருக்குமே அப்படி இடையில எவ்வளவு 12 கிலோமீட்டர் தொலைவுல எவ்வளவு இடங்கள் இருந்திருக்கு. அப்படி உடவுல மண்மனை பண்றதா இருந்தா அந்த அங்கேயே ஏதாவது சூழல்ல வேற மாதிரி மாறி இருந்திருப்பான். அப்படி என் நோக்கு எதுங்கிறது வந்து வன்முறைங்கிறது மக்களுக்கு எதுவுமே கிடையாது. நேரடி ஆட்சியர் அலுவலகத்துல அங்க எரியறத பாக்குறோம். அந்த எரியறதுக்கு முன்னாடி நாங்க எல்லா நூல் பதிவு பண்ணிக்கிறேன். யூடியூப் சேனல்ல இருந்தது, ஆனா இப்ப அது டெலிட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து துப்பாக்கி சூடு நடப்பதற்கு முதல் இதா இருந்தது வந்து அங்கிருந்து ஒருத்தவர் வந்து மேல இருந்து ஒரு கேமரா வச்சு எடுக்கிறாரு. அதுல ஒரு பட்டாலியன் வந்து நேரா வந்து ரிவால்வர் வச்சு ஷூட் பண்ணிட்டு நேரா வராங்க. அதுல பலியானது தான் முதல்ல அண்ணன் கந்தை அவங்க. அதான் அந்த ஆட்சியர் பலகத்துக்குள்ள முதல்ல இறக்குறது வந்து அந்த கந்தை அவங்க. அதுக்கப்புறம் ஜெயராமன் அவங்க, அதுக்கப்புறம் திரு சண்முகன் ஆவின் புக்கு பூத் பக்கத்துல நடக்கும். முதல்ல 3 பேர் அந்த இடத்துக்குள்ளே அவங்க பலியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியர் வளர்த்துக்கு உள்ள வரக்கூடியது வரக்கூடிய இடத்துல ஸ்னோலினும் தம்பி ரஞ்சித்தும் இந்த இடத்துல அவங்கள என்ட்ரன்ஸ் ஏரியாலே அவங்கள விஷயம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க, வராங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா முதல் தொடக்க நிலையிலே இவங்க வந்து ஷூட் பண்ணி மக்களை வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ உயிர் கச்சவங்க கொடுத்த உடனே மக்கள் எல்லாம் வெளியேறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய கொஞ்ச நபர்களுமே முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, இந்த மேல இருந்து எடுத்துக்கூடிய கேமரால பாத்தீங்கன்னா அந்த பட்டாலியன் போர்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு வர்ற டைம்ல அவங்க அந்த காவல்துறை அந்த மக்கள் எரித்து விட்டார்கள் என்று சொன்னக்கூடிய அந்த இடங்கள்ல வாகனங்கள் எல்லாமே அப்படியெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களுடைய ஷூட் பண்ணி 3 பேர் அந்த இடத்துல சம்பவத்துல இருந்ததுக்கு அப்புறம் மக்கள் யாரும் உள்ள நுழையாத தருணங்கள்ல ஆனா திட்டமிட்டு ஒண்ணு போல சரிச்சு அந்த இடத்துல தீ வைக்கக்கூடிய சம்பவம் நடக்கு. அந்த இடத்துல காரை எரிக்கக்கூடிய சம்பவம் நடக்கு. கல்வீச்சு நடக்கும். சிசிடிவி கேமரா அத்தனையுமே வந்து திருப்பி வைக்கப்படுது. சோ இது அவ்வளவு உயரத்துல உள்ள சிசிடிவி கேமரா கொண்டு போய் திருப்பி வைக்கிறதுக்கு யாரால முடியும்? சோ இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு சதி அப்படிங்கறத தான் நம்ம அதை இது பண்றது. மக்கள் உயிருக்கு போராடிட்டு வராங்க. இதுல 5 பேர் இது முதல் கட்டமா அந்த ஆட்சியர் வளர்த்துக்குள்ள 3 பேரும் அதுக்கு வாயில 2 பேரும் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மெயின் ரோட்லதான் அவரு மணிராஜ் அவங்களுடைய அவங்களை நெற்றியில பார்த்து சுட்டது. அதுக்கப்புறம் தம்பி கார்த்திக், அப்புறம் அன்பண்ணன் கிளாட்சன், அதுக்கப்புறம் தோழர் தமிழரசன்,
இவங்க எல்லாருமே வந்து மெயின் ரோட்ல வச்சு சுட்டுறாங்க, சுட்டு அவங்கள சுட்டுக் கொள்றாங்க. அப்புறம் இந்த செல்வசேகர் அவங்கள வந்து பூட்ஸ் கலர்ல மிதித்து, அதுக்கப்புறம் அவர் மறுநாள் மே 23 அரசு மருத்துவ நிலையில வாயில இருந்து ரத்தங்கக்கி, உடம்புலாம் அங்க பிளட் கிளாட் ஆகி வாயில இருந்து ரத்தங்கக்கி, அப்படி அந்த மாதிரி ஒரு தரத்தை தான் அவங்க ரொம்ப கொடூரமான மரணம் அது. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா 11வது நபரை அவங்க வந்து சுட்டுக்கிட்டு வந்து தூத்துக்குடியில இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில், ஆட்சியர் வளாகத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் பாளையங்குடி ரோட்ல இருந்து வரக்கூடிய இடத்துல தன்னுடைய மக்களுடைய சடங்குக்காக அந்த பூப்புனித நிகழ்வுக்காக அந்த நிகழ்வை உறவினர்களுக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக வந்த அந்தோனி செல்வராஜன் அவர்களை வந்து பிரிட்டிஷ் பேக்கருக்கு நேர் எதிர்புறம் உள்ள ஒரு டிபி பேங்க் இருக்கு, அந்த பேங்க் ஏடிஎம் ஆயில்ல வச்சு சுட்டுக் கொள்றாங்க. சோ இந்த நிகழ்வு, அதுக்கப்புறம் இவங்களுடைய பிரேத பரிசனை அளிக்க பாத்தீங்கன்னா ஆட்சியர் வளாகம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரேஸ்புரம், இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வளாகத்துல இருந்து குறைந்தது 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரேஸ்புரம் பகுதியில ஜான் சேகரவை சுட்டுக் கொள்றாங்க. அது மத்தியானம் மதிய வேலையில. இப்ப அவங்களாம் அவங்க அந்த ஜான்சிக்கோட மரணம்ங்கிறது ரொம்ப கொடூரமானது, ஏன்னா அவங்களுடைய மகளுக்கு மதிய உணவு எடுத்துக்கொண்டு வந்த ஜான்சிக்கவங்க இது பண்றாங்க, ஷூட் பண்ணி அவங்க மூளை சதுரி, மூளை வெளியில சதுரி, அந்த மாதிரி ஒரு ரொம்ப உச்சக்கட்ட கொடூரமான ஒரு நிகழ்வு அது. அதுக்கப்புறம் மே 13 தான் நம்ம அண்ணநகர் ஆராதத்தருல ஒரு காளியப்பன், தம்பி காளியப்பனை வந்து ஊடகத்தினர் முன்னாடி மக்கள் எல்லாரும் முன்னாடியும் நின்றுட்டு அந்த பகுதியில நின்று அவரை ஷூட் பண்ணி அவருடைய உடலுக்கு கூட அவமரியாதை செய்த விஷயங்கள் எல்லாம் நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி பண்ண விஷயங்கள்லாம் ஊடகத்துல நீங்க பாத்துருப்பீங்க. அது போக அதே தருணங்கள்ல அதே நாள்ல இவரு பரத்ராஜ் அவங்க எடுக்கிறாங்க, அண்ணநகர்ல இருந்த பரத்ராஜ் வந்து எடுத்துட்டு போறாங்க. அவர் பரவல இருந்த ஒரு கைதி, அவரை கடுமையா தாக்குனதுல அவரு வந்து மே 28 சிறையில வச்சு அவரு இறந்துடுறாரு கடுமையா தாக்குனதுனால. அது போக அதே நாள் மே 22 வந்து கீழ்மொழிமன் ஜஸ்டின்ங்கிறவரை வந்து தடியடியால தாக்குனதுல அவர் கோமா, தலையில அடிச்சதுல கோமா போய் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு அவரு வந்து கிட்டத்தட்ட அவரு உயிரிழக்க, சோ மொத்தம் 15 அந்த இதுல இருக்காங்க. இதுக்கு இடையில மத்தியானம் 1:30 அந்த தருணங்கள்ல பாலிடெக்னிக் அரசு பாலிடெக்னிக் இதுவும் கிட்டத்தட்ட ஆட்சியர் வளாகத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலிடெக்னிக் வளாகத்துல அன்பு தம்பி பிரின்ஸ்டன் பாத்தீங்கன்னா 21 பிரின்ஸ்டன் வேலைக்கு போய் செல்லக்கூடிய அந்த தருவாயில காலில் ஷூட் பண்ணி வலது காலை இலக்காப்புல காலக்கும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. பல நூற்றுக்கணக்கான உண்டு. இது அன்றைய நாள் நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர், தூத்துக்குடி மக்கள் மீது தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு போர். ஒரு கார்பரேட் எதிர்தான இந்த அரசு கண்காணிப்பில் வைத்து இந்த ஆலையை வந்து சரியான முடிவு பார்த்துருந்தாங்கன்னா மக்கள்கிட்ட ஏன் போராட வேண்டிய அவசியம் இருக்கு? இந்த மக்கள் தன் உயிரை கொடுக்கணும்னு அவசியமா? இந்த மாதிரி ஒரு ஆலைகளுக்காக எவ்வளோ உறுதனுக்காக இந்த மக்கள் வந்து அகர்வுகளுக்காக இந்த மக்கள் உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அரசு சரியான அதுக்குரிய நடவடிக்கை மக்கள் கோரிக்கை ஏற்காத பட்சத்துல இவ்வளவு தூரம் இவ்வளவு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்துல சிபிஐ விசாரணை அப்படிங்கறது வந்து ஆக்சுவலா இந்த எடப்பாடி அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட் கையில இருந்த காவல்துறை வந்து சிபிசிடி கையில இருந்து விசாரணைக்கு கொடுக்குறாங்க. ஒரு நபர் ஆணையம் அதுக்கப்புறம் உருவாக்கப்படுது அருணாச்சல் அவங்களுடைய தலைமையில. திமுக ஆட்சியில வந்துட்டானா? அது திமுக ஆட்சியில வந்துட்டானா அருணாச்சல? இல்ல அந்த ஏடிஎம்கே பீரியட்ல, அந்த டைம்ல 2018 அதுக்குரிய நடைபெற்றது. அப்ப அருணாச்சல தேசம் அவங்களுடைய கமிட்டி அதோட விசாரணையை ஒரு பக்கம் தொடங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஆணையம் அது இப்பதான் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது சிபிசிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிசிஐடி கையில தான் இருந்தது அந்த தருணங்கள்ல. அதுவும் பல்வேறு முன்னணியாளர்கள் பொதுமக்கள் அத்தனை பேருமே வந்து அன்றைய காவல்துறை வந்து மிக கடினமாக நடத்தியது. அத்தனை பேரையும் வந்து பல 100-262 வழக்குகளுக்கு மேல அது போடப்பட்டு அதுல பல பேர் அதுல ஒவ்வொருத்தர் மேலே பல 100 வழக்குகள் அதுல சேர்க்கப்பட்டது. பல இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி வாரியாக பொதுமக்கள் எல்லாரையும் சூறையாடிட்டு கொண்டு இருந்து தரணும். குறிப்பா பாத்தீங்கன்னா மடத்தூர் பகுதியில எல்லாம் கிராம மக்களே எழுந்து வெளியில வந்தாங்க, கோவிட் முன்னாடி தங்கி இருந்தாங்க. ஏன்னா இரவு எல்லா நள்ளிரவுல போய் இவங்க கைது பண்றதும் மக்கள் அதை எதிர்த்து நிக்கிறதும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து அப்புறம் 10 மேற்கப்பட்ட பொதுநல வழக்குகள் போடப்பட்டது மதுரை உயர்நீதிமன்றத்துல. இந்த பொதுநலக்கெல்லாம் வந்து இந்த அன்றைய ஆளுமட்சிக்காக இந்த சிபிசிஐடி எப்படி நேர்மையை விசாரிக்கும், போலீஸ்காரங்களை எப்படி அவங்களே தங்களை விசாரிச்சுப்பாங்க, அதனால இதுக்கு வந்து ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் தான் பொதுநல வழக்குகளை தொடுத்து அதோடைய விசாரணையை வந்து சிபிஐ இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க.
ஸோ இந்த விசாரணைங்கிறது வந்து சிபிஐங்க உள்ள வந்ததே வந்து பொதுமக்களுடைய ரெக்யூஸ்ட் படிதான் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. நடந்த வரலாறுகள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அந்த துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம் இதை தொடர்ந்து ஒரு வரலாறா சொன்னீங்க. சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, சிபிஐ யாருக்கு சாதகமாக நின்றது, மக்கள் ஏன்னா நமக்கு வந்த தகவல் படி என்ன என்னவா இருக்குதுன்னா சிபிஐயோட அந்த குற்றப்பத்திரிகை அறிக்கை வந்து ஒரு மோசமான அறிக்கை என்பது போன்ற ஒரு வெக்கக்கேடானது என்று சொன்னாங்க மக்கள். அது அப்படிதான் சிபிஐயோட அறிக்கை இருக்கா? சிபிஐயோட விசாரணை முதல்ல எப்படி நடைபெற்றது? ஆமா, அதாவது மக்கள் வேணும், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டு அரசியல் கட்சிகள் கேட்டு பொதுநல வழக்குகள் தொடுத்து இப்படிதான் சிபிஐ விசாரணை உள்ளுக்குள்ள வருது. அப்போ அவங்க அன்றைய எஸ்பியும் அன்றைய கலெக்டர் எல்லாருமே அவங்க வந்து விசாரணை வழக்குக்குள்ள கொண்டு வரப்பட்டதா செய்திகள் இங்க நாங்க பார்த்தோம். அதே போல இந்த உள்ளூர்ல இருந்த அந்த காவல்துறையோட அடக்குமுறைகள் வந்து சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் குறைய ஆரம்பித்தது. சிபிஐ பல சம்பவங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் நாங்க சிபிஐ கவனத்துக்கு கொண்டு போனோம். எப்படின்னா அன்றைய அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட் தரப்பிடம் இருந்து மாதம் 3 லட்சத்துக்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய முன்னாள் டிஜிபி அவர் வந்து இந்த மே 22 முன்பாக ஒரு வாரமாக இங்க தங்கியிருக்காரு, நம்ம ஹோட்டல் சுகத்துல தங்கி இருக்கிறாங்க. பல திட்டமிடல் அங்க வச்சு நடந்ததை நாங்க கேள்விப்படுறோம். சோ இதுக்கு பிளான், அதாவது நம்ம திட்டமிடல் இவங்களுடைய சதி வேலைங்கிறது வந்து இப்ப இது யாரெல்லாம் பின்னணியில இருக்கா அப்படிங்கறத நம்ம எடுத்து அந்த துப்பாக்கி சுடு பின்னாடியே பார்க்க முடிகிற அடிப்படையில அப்ப இவரெல்லாம் வந்து உள்ள வர்றாரு, சிம்ல வர்றாரு. யாரு? முன்னாள் டிஜிபி. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து அந்த ஸ்டெர்லைட்ல இருந்து மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர். அதுக்கப்புறம் இது இங்க இருக்கக்கூடிய சூழல் பாத்தீங்கன்னா இந்த போராட்ட குழுக்களே ரெண்டா உடைக்காங்க, உரைத்து அதுக்குரிய ஒரு தரப்பு வந்து எஸ்ஐபி கிரவுண்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் தள்ளப்படுது. போராட்டத்தை எந்த அளவுக்கு வீக் பண்ண முடியுமோ அத்தனை யுக்தியிலையும் அவங்க கையாளக்கூடிய தருணம். சோ இதெல்லாம் மீறிதான் மே 22 அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து மக்கள் வந்து இவ்வளவு தடைகளை மீறிதான் முன்னெடுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டெர்லைட் தரப்பு வந்து அதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி 144 போடணும்னு சொல்லி இவங்க நம்ம கலெக்டரை வந்து இது பண்றாங்க, இன்ஃபோர்ஸ் பண்றாங்க ஹைகோர்ட் ஆர்டர் மூலமா. சோ அதனாலதான் முந்த நாள் இரவு வந்து 10 மணிக்கு மேல சுப்பாக்கி சுட்டு வசதியா அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மக்களுக்கு 144 போட்டுருங்கிற மேட்டரே வெளியில தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிறைய திட்டமிடல்கள் இருக்கு, அது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 நம்பிக்கை விருதுகள் அந்த விகடன் விருதுக்காக நாங்க இங்க இருந்து அன்றைய தருணம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து சென்னைக்கு கூட்டக்கூடிய பொறுப்பு வீடன் குழும எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்புல நான் போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள், எனக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அந்த குடும்பத்தில பேசும்போது தெரியப்பட்டது தெரிய வந்துச்சு. அதுல நிறைய பேர் சொன்னது என்னன்னா அவங்களுடைய உறவினர்கள் பல்வேறு மருத்துவமனைகள் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த தருணங்களை சொன்னாங்க, முந்தின நாளே வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு வெல் பிளான்ட் ஒரு துப்பாக்கி சூடு, அதாவது மக்கள் வந்து காவல்துறை தாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்க, அங்க ஒரு திட்டமிட்ட ஒரு தீவைப்பு சம்பவம் நடக்கு. ஸோ இதை வைத்து மக்களை நாங்க சுட்டு கொண்டுட்டோம், நியாயப்படுத்தக்கூடிய விஷயம். பட் அதே மாதிரி அங்க யாருமே இல்லாத பாருகாமையில் உள்ள ஸ்டெர்லைட் குடியிருப்ப மக்கள் தீ வைக்க வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோடி புகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருந்தது. நாங்க தொடர்ச்சியா சொல்றோம், இது அந்த நேரங்கள்ல வந்து அங்க சொன்னதுதான், அன்றைய தலைமைச் செயலாளர் கிரிஜன நித்யனுடைய தலையீடு இல்லாமல் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்காது. அவருடைய கால் ரெக்கார்டை வந்து நீங்க உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு வரணும், சிபிஐ விசாரணை வழக்கில் அவங்க எல்லாம் கொண்டு வந்துருக்கணும். அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தங்கள் அரசாங்க தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா யார் உத்தரவிட்டாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. சிபிஐயோட விசாரணையிலுமே யார் சுட்டாங்க அப்படின்ற, ஏன்னா சிபிஐயோட இது ஒரு வாதத்துக்கு அந்த சிபிஐ தரப்புல சொல்லப்பட்ட விஷயம்னா யார் சுட்டாங்கன்றது இன்னும் தெளிவாக தெரியல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ உண்மையிலேயே சுட்டது யாரு நீங்க சொல்ற பார்த்தா கிரிஜாநாதன் அப்போது இந்த தலைமை செயலாளர் மேல ஒரு குற்றச்சாட்டாவே நீங்க சொல்றீங்களே, இந்த குற்றச்சாட்டு எப்படி சரியானதா இருக்கும்? உறுதியா உறுதியா, ஏன்னா இது அங்க கேட்டுனா பாத்தீங்கன்னா ரிவால்வரு SSR அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் இது எல்லாத்தையும் எப்படி ஒரே இடத்துல கொண்டு வர முடியும்? துப்பாக்கி சூடுக்கு அன்னைக்கு எங்களை சுட்டது வந்து திண்டுக்கல் வந்து ஒருத்த பட்டாலியன் போர்ஸ்னு சொல்லி ஸ்பெஷல் போர்ஸ்னு சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க சொன்னாங்க. மக்களுக்குள்ள ஊடுருவி இப்படி எல்லா தரப்புல இருந்துமே அவங்க வந்து வெல் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்குரிய திட்டமிடுதல் வந்து அன்றைய தலைமைச் செயலாளருக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்கும்? இது திடீர்னு திட்டமிடுது, திடீர் துப்பாக்கி சூடு ஏதோ வந்தாங்க அதெல்லாம் கிடையாது.
ஏற்கனவே இது வெல் பிளான்டு, இது எப்படி இதை முறியடிக்கணும், இது யார் யார இந்த இடத்தருணங்கள்ல இதை சுட்டு வீழ்த்தணும், இது எல்லாமே அவங்க வந்து அவங்க வெல் பிளான்டா அவங்க இருந்திருக்கிறாங்க. இதுல அப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கு, அப்ப இதுக்கு முதலமைச்சர், அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடிக்கு சம்பந்தம் இல்லையா? அவரு நான் டிவி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிதான் அதான் அவரே சொன்னாரு, அதான் கேக்குறேன். அதுதான் அவரே வந்து சொன்னது என்னன்னா, நாங்க கேட்டா நாங்க டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு மிக கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டாரு. இது இதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேக வளையத்தை உருவாக்குது. ஏன்னா இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கக்கூடிய பணம் படைத்த நிறுவனம், அவருடைய இந்த மண்ணில அவங்க விலைக்கு வாங்காத நபர்களே கிடையாது. அதனாலதான் மக்கள் வந்து அரசியல்வாதிகளை நம்பாமல் மக்கள் தன்னெழுச்சியா ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம், மக்கள் மற்ற எவர்களையும் நம்பாம அவர்களுக்கு தங்களுக்கு தங்களே அதை முன்னெடுத்து கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு எழுச்சி மிக்க போராட்டமா உலகம் பார்த்தது இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு நடந்தப்போ அப்போது எதிர்கட்சி இருந்தது திமுக, அப்போ அவங்க மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போராட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணாங்க. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, இந்த வழக்கு தொடர்பா திமுகவுடைய திமுக ஆட்சியுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? கண்டிப்பா நான் இதுல சொல்லணும்னா, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படி சொல்லி கடந்த ஆண்டு அந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பல தொகுதிகளில் வந்து பண்ணும்போது இந்த கோயில்பட்டி பகுதியில நடந்ததுல எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அது மக்கள் மத்தியில நான் அதை பகிர்ந்தேன், 5 கோரிக்கைகள் வைத்தேன். அதுல வந்து எங்களுடைய முதல் கோரிக்கையாகவே வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல ஈடுபட்ட கொலை குற்றவர்கள் கண்டறியப்படணும், அவர்கள் மீது கொலை குற்றம் வழக்கு பதிவுபட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கறது தான் முதல் கோரிக்கையாக வச்சிருந்தோம். அப்போது அதுக்கு பதிலளிச்ச போட்ட அன்றைய எதிர்கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் அவங்க அதுக்குரியான பதில் வந்து சகோதரர் சொன்ன மாதிரி அன்றைய கருப்பு தினம் அன்றை நடந்த நிகழ்வை வந்து முழுக்க அவங்க வந்து சொல்லி நாங்க ஆட்சிக்கு வரப்போறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா உறுதியா அதுக்கு மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால இப்பவும் வந்து அருணாச்சல் கட்சியினுடைய கமிட்டி வந்து இப்ப 10 நாளுக்கு முன்னாடி தான் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையே மக்கள்கிட்ட வெளிப்படையா அவங்க சொல்லணும், அதன் பேர்ல அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மக்கள் எதிர்பார்க்கறது வந்து இந்த ஆணையத்தோட அறிக்கைங்கிறது வந்து அது வந்து ஒரு அரசு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளலாம், அது நிகாரி இருக்கலாம், அது அரசுடைய கையில தான் இருக்கு. இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது வந்து சிபிஐ கையில தான் இருக்கு. இந்த சிபிஐ வந்து எடுத்த இதுதான், அதுல வந்து ஒரு குற்றவாளிகள் ஒருத்தர் கூட அதுல வந்து சேர்க்கப்படலை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கடும் அதிர்ச்சி அளிக்கு. உடனடியாக வந்து அரசு தரப்பு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி சாத்தாங்குளம் கேஸ் மாதிரி ஒரு நீதிபதிகளுடைய முன்னிலையில இதை வந்து துரிதமா இன்னும் காலதாமதமா, ஏற்கனவே 4 ஆண்டுகள் ஆச்சு, இன்னும் காலதாமதமா உடனடியா இந்த திமுக அரசு இதை முன்னெடுத்து மக்களுக்கான நீதியை உடனடியா வாங்கி தரணும் அப்படிங்கறத தலைமையில தூத்துக்குடி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். மக்கள் சார்பாக வாதாடக்கூடிய கோர்ட்ல வாதாடக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இது குறித்து சொல்றப்போ சிபிஐயோட நடவடிக்கை என்பது ஒரு தலைபட்சமாக தான் இருக்கு அப்படின்றாங்க. அவரு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, அங்குள்ள மக்கள் மீது தான் வழக்கு போடுறாங்களே தவிர எந்த காவல்துறை அதிகாரி மீதும் வழக்கு பதியப்படவில்லை, அப்படி வழக்கு பதியப்படவில்லை என்று சொல்கிறார். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய என்னதுன்னா, காவல்துறை அதிகாரிகளை வந்து சாட்சி தரப்பா சேர்த்திருக்காங்க சிபிஐ. யார் மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுதோ அவங்களே சாட்சி தரப்பா சேர்க்கறது சட்ட விதிமுறைகள் இல்லையா? கண்டிப்பா சத்திய, அதான் சொல்றேன், இது யார் எங்களை சுட்டு கொண்டாங்களோ அவங்களே கொண்டு நீங்க சாட்சியை கொண்டு சேர்த்தது. இதை வந்து சிபிஐங்கிறது வந்து அகர்வுக்கான ஒரு அமைப்பா அல்லது அவங்களுடைய இதா மாறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சட்ட விதிமுறைகள். அண்ணன் வாஞ்சிநாதன் அவர்கள் சொன்னபடி இது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட விதிமுறைகள் இதெல்லாம் நடந்திருக்கு. இதை வந்து உடனடியா ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இதை வந்து திரும்ப ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத திரும்பவும் நாங்க வலியுறுத்துறோம். நியாயமான அவங்களுடைய கோரிக்கை தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. சிபிஐன்றது மத்திய அரசோடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடிய சூழல்ல தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? நாங்க கேட்கறது தான் உடனடியா இந்த சிபிஐ விசாரணைங்கிறத வந்து இதை வந்து நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முழுக்க நாங்க நிராகரிக்கிறோம், இது நடந்ததுல எந்த இதுமே உண்மை இல்லை. அத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி, அத்தனை உலக இந்த உலகத்தின் கண் முன்னாடி, எங்களுடைய கண்களுக்கு முன்னாடி எங்களுடைய சுட்டுக் கொள்ளப்பட்ட அந்த கொடூரங்கள், இப்போ தம்பி ரஞ்சித்லாம் வந்து கடைசி சொன்ன வார்த்தை வந்து அதுக்கு அருகில் இருந்த ஒரு என்னுடைய நண்பர் சொன்னதுதான். அவரு சொல்றாரு, நான் செத்து வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி தருணத்துல அந்த புல்லட் உள்ள உடம்புல பாஞ்சு உடனே செத்துருவானோ அப்படின்னு சொல்லிதான் விழுந்திருக்காப்ல. அது மாதிரி தங்கை ஸ்மோல் வாயில சுட்டு ரிவால்வர் வச்சு சுட்டு அந்த விஷயங்கள்,
இந்த கொடூரங்களை வந்து எப்படி இது பண்ண முடியும், இது எப்படி இது பண்ண முடியும்? அக்கா ஜான்சி அக்கா அவங்க எல்லாம் இந்த இடத்துல இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துல இருந்து தேடி போய் சுட்டிருக்காங்க. இது மாதிரி பைக்ல போய் தேடி தேடி ஏதோ ஒரு ஆட்சியர் அலகத்துக்குள்ள வந்தாங்க, அவங்கள சுட்டு கொண்டுட்டோம், இந்த மாதிரி ஒரு பிரமையை நமக்கு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, எல்லா மக்களையும் அங்க போய் தேடி தேடி சுட்டி பல நூறு கணக்கணக்கான தோட்டாக்கள் அன்றைய மீது பாய்க்கப்பட்டது, பல பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க, தம்பி கால் இழந்திருக்கான். இப்படி ஒரு கொடூரமான சூழலை வந்து யார் சுட்டு கொண்டாங்கன்ட்டு கூட அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு வராம, அதுல ஒருத்தரை கூட அவங்க ஒரு காவல்துறை அதிகாரியில கூட அவங்க அதுல இன்வெஸ்டிகேஷன்ல வளையத்துக்குள்ள கொண்டு வரல. பொதுமக்கள் 101 பேர் மேல அவங்க வழக்கு பாய்ச்சிருக்கிறாங்க. அதுல நேற்று அவங்க ஆஜர மதுரை உயர்நீதிமன்றத்துல அவங்க ஆஜராயிருக்காங்க. அவங்கள மீது 16 பிரிவுகள்ல வழக்கு பாய்க்கப்பட்டிருக்கு. அவங்கதான் எல்லாத்துக்குமே கிரிமினல் அஃபென்ஸ் காரணங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மோசடியான இந்த விசாரணை அறிக்கை வந்து மக்கள் நாங்கள் எல்லாம் முழுமையா நிராகரிக்கிறோம். இது வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். உடனடியாக இந்த விஷயத்துல தமிழக அரசு தலையிட்டு நியாயமான விசாரணை வளையத்தை இன்னும் காலதாமதப்படுத்தாமல், ஏற்கனவே 4 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக துரிதமாக இதை வந்து அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணி அவர்களுடைய கண்காணிப்புகள் இந்த விசாரணை வளையத்தை கொண்டு வந்து உரிய நீதியை பெற்று எங்களுடைய மக்களுக்கு இழந்த அந்த இறந்த ஆன்மாக்களுக்கான நீதியை பெற்று இந்த ஸ்டெர்லைட் வந்து நிரந்தரமாக அடைக்கப்படும் வரை அந்த அரசு வந்து எங்களுக்கு உடன் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.